நான்சி, உனக்கு தெரியுமா, மேம் பிரின்ஸிபல் மேம் கிட்ட பேசிட்டு இருந்ததா கேட்டேன் நான்சி, பொங்கல் செலிப்ரேஷனுக்காக அடுத்த ரெண்டு நாள் கிளாஸே நடக்காது தெரியுமா, அதனால நான் பொங்கல் செலிப்ரேஷன் போர்டுல எழுத போறேன். ஏய் பண்டி, சொன்னா கேளு, அந்த போர்டு ஏற்கனவே ரொம்ப பழசு, நீ இந்த மாதிரி சேர் மேல எல்லாம் ஏறி நின்னு விளையாண்டுகிட்டு இருக்காத, மேம் பார்த்தாங்கன்னா ரொம்ப கோபப்படுவாங்க, பேசாம கீழ இறங்கி வா. நான் என்ன பண்ணுனே நான்சி, பொங்கல் செலிப்ரேஷன் மட்டும் எழுதிட்டு வந்துறேன் ஓகேவா? ஐயோ அம்மா, ஐயோ நான்சி வந்து சேர புடி, நான்சி ஐயோ அம்மா, ஐயோ பண்டி அண்ணா கீழே விழுந்துட்டாங்க. ஏய் நான்சி, உன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தியா, மேம் பார்த்தாங்கன்னா இப்ப மொத்த கிளாஸையும் அவனால திட்ட போறாங்க. ஏய் பண்டி, உன்கிட்ட நான் அப்பவே சொன்னேன்ல, மேம் வந்து பார்த்தாங்கன்னா இப்ப என்னதான் திட்ட போறாங்க, தயவு செஞ்சு எந்திரிச்சு போர்டை எடுத்து நேரா வெயி பண்டி. போர்டு ரொம்ப சாஞ்சிட்டு இருந்துச்சு நான்சி, அதான் கீழே விழுந்துருச்சு, இப்ப நான் நிமித்தி வச்சுட்டேன்னா அவ்வளவுதான், ஒன்னும் திட்ட மாட்டாங்க சரியா? சாரிப்பா, இனிமேல் இந்த மாதிரி சேர் மேல எல்லாம் ஏறி போர்டுல எழுத மாட்டேன். நீ முதல்ல போர்டை நிமித்தி வை பண்டி, மேம் வர்ற மாதிரி இருக்கு. ஐயோ போச்சு, போர்டு உடஞ்சு தனியா கீழே விழுந்திருக்கு, நான் அப்பவே சொன்னேன் உங்ககிட்ட இந்த மாதிரி பண்ண வேண்டான்னு, இப்ப பாத்தியா உன்னால மொத்த கிளாஸ் திட்டுவாங்க போது பண்டி. ஐயோ ஆமா நான்சி, போர்டு மட்டும் இந்த ஸ்டாண்ட்ல இருந்து தனியா கலந்து கீழே விழுந்துருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், என்ன ஒரே சத்தமா இருக்கு, உங்களை சைலண்டா இருக்க சொல்லிட்டு தானே போனேன், ஏன் இப்படி எப்பவுமே பேசிட்டே இருக்கீங்க, யாருமா இங்க கிளாஸ் லீடர், உன்னை பேசாம பாத்துக்கறதானே உன்னோட வேலை? மேம் மேம், நாங்க எல்லாரும் பேசாம தான் மேம் இருந்தோம், இந்த பண்டி தான் மேம் போர்டு மேல ஏறி நின்னு எழுதி போர்டை உடைச்சிட்டான் மேம். என்னது போர்டை உடைச்சிட்டானா? ஓ மை காட் பண்டி, வாட் இஸ் திஸ், போர்டு ஏற்கனவே ரொம்ப பழசா இருந்துச்சு, இப்ப நீ உடச்சி வச்சிருக்க, பிரின்சிபல் மேம்க்கு யார் பதில் சொல்றது? உங்க கிளாஸ்ல எப்பவுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. மேம், அவன் போர்டு மேல ஏறும்போதே நாங்க எல்லாரும் சொன்னோம் மேம், நான்சி தான் மேம் கிளாஸ் லீடர், ஆனா நான்சி பண்டியோட ஃப்ரெண்டுங்கிறதுனால நான்சி எதுவுமே சொல்லல மேம். மேம் ஐ எம் ரியலி வெரி சாரி மேம், நான் பண்டி கிட்ட கீழே இறங்குன்னு சொன்னேன் மேம், அவன் தான் மேம் வந்து எழுதிட்டு வந்துடுறேன் சொன்னான். அவன் அப்படி உன் பேச்சை கேட்கலன்னா நீ இமீடியட்டா ஸ்டாஃப் ரூம்க்கு வந்து சொல்லிருக்கணும் இல்ல நான்சி? இப்ப பிரின்சிபல் மேம்க்கு யார் ஆன்சர் பண்றது? இந்த போர்டோட விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி கிளாஸ்ல இடையில போர்டு விழுந்தா அதுக்கப்புறம் நமக்கு திரும்ப புது போர்டு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் மாலா மேம், என்னது இது, கிளாஸ் ரூமா இல்ல ஃபிஷ் மார்க்கெட்டா? உங்க கிளாஸ்ல இருந்து எப்பவுமே ஏதாவது சத்தம் வந்துட்டே இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமா? மேம் அது வந்து ஐ எம் ரியலி வெரி சாரி மேம், எங்க கிளாஸ்ல இந்த போர்டை உடைச்சிட்டாங்க, அதான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன் மேம். வாட், பிளாக் போர்டை உடைச்சிட்டாங்களா? யார் பண்ணின வேலை இது? என்ன ஒரு கோயின்சிடென்ஸ், நானும் உங்ககிட்ட பிளாக் போர்டை பற்றி பேசுறதுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் யார் பிளாக் போர்டை உடைச்சதுன்னு தெரியல, பிளாக் போர்டை உடைக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம், ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா, உங்கள் கிளாஸுக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்து அப்ரூவல் ஆகிருக்கு, அதனால நாங்களே போர்டை சேஞ்ச் பண்ணலான்னு தான் இருந்தோம். மேம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னா அப்படின்னா அந்த எல்இடி போர்டு தானே மேம் கொடுப்பீங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குமே மேம். கரெக்டாக சொன்னீங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் கிளாஸ் ரூம்க்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்ரூவ் ஆனதுனால உங்களுக்கு வந்து புதுசாக எல்இடி போர்டு வரப்போகுது. ஹாய், தேங்க்யூ மேம். தேங்க் காட், நல்ல வேலை நமக்கு புது போர்டு அப்ரூவ் ஆனதுனால மேம்க்கு பெருசாக கோபம் வரல. சரி, யாரோ ஒருத்தர் போய் சீக்கிரமாக அந்த போர்டை எடுத்துட்டு வாங்க. நான்சி, நீ தானே கிளாஸ் லீடர், நீ சீக்கிரமாக போய் செக்யூரிட்டியோட ஹெல்ப்போட அந்த போர்டை நம்ம கிளாஸ் ரூமுக்கு எடுத்துட்டு வந்துருமா? மேடம், இந்த பழைய போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க மேடம், கொஞ்சம் எடுத்து கொடுங்க. பார்த்து எடுத்துட்டு போங்க, இந்த ஸ்டாண்டிங் அப்படியே எடுத்துட்டு போயிருங்க வாட்ச்மேன். மேம், அப்படின்னா இந்த பழைய போர்டு இனிமேல் வேஸ்டா மேம்? எதுவுமே வேஸ்ட் கிடையாதுப்பா, இதை வந்து சின்ன கிளாஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏ ரோஸ், அங்க பாத்தியா, இதுதான்ப்பா நமக்கு புதுசா வந்திருக்கிற எல்இடி போர்டு, பாக்குறதுக்கே பயங்கர பெருசா இருக்குல்ல. தேங்க்ஸ் நான்சி, நீ போய் உன்னோட பிளேஸ்ல உட்காந்துக்கோமா, நான் இந்த போர்டு ஆன் பண்ணி பார்த்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மேம், பிரின்சிபல் மேம் வந்து வெறும் போர்டு தான் மேம் எடுத்துட்டு போக சொன்னாங்க, சாக் பீஸும் டஸ்டரும் கொடுக்கல மேம். புஷ்பாக்கா, பாத்தீங்களா, இந்த போர்டு ரொம்ப வித்தியாசமான போர்டு, இதுல படம் எல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்கும் பிரின்சிபல் மேமே சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிக்கிறேன், இந்த எல்சிடி போர்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியான போர்டு, அதனால நீங்க எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மேம், எந்த போர்டுல எழுதணும்னாலும் சாக் பீஸ் வேணும் இல்ல மேம், எரேஸ் பண்றதுக்கு வந்து டஸ்டர் வேணும் இல்ல மேம். இல்ல நான்சி, இந்த எல்சிடி போர்டுல எழுதுறதுக்கு ஒரு பென் மாதிரி ஒன்னு இருக்கு, சாக் பீஸ் எல்லாம் ஒன்னும் தேவைப்படாது, இருங்க நான் இதுல எழுதி காமிக்கிறேன். பட் இதுல நான் எழுதி காமிக்கிறேங்கிறதுனால நான் இல்லாதப்ப நீங்க யாரும் இதை எடுத்து எழுதி பார்க்க கூடாது. ஏ பண்டி, பாத்தியா, இந்த போர்டுல எழுதுறதே மல்டி கலர்ல எழுதுது பண்டி, இந்த மாதிரி போர்டு நான் பார்த்ததே இல்ல. எழுதுறதுக்கே பயங்கர ஸ்மூத்தா இருக்கே, பயங்கர வலுவலுன்னு இருக்கு, யூஷுவலா சாக் பீஸ்ல எழுதுனா கை வலிக்கிற மாதிரி இருக்கும். மேம், இந்த போர்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மேம், இந்த போர்டுல படம் பார்க்கலாம் தானே மேம், எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க மேம். மேம், அந்த போர்டுல கீழே ஒரு பட்டன் இருக்குல்ல மேம், அதை பிரஸ் பண்ணா படம் வரும் மேம். என்ன புஷ்பா, ஏதாவது படத்துல பார்த்துட்டு வந்து உளறிட்டு இருக்கியா? ஏதாவது தெரிஞ்சா சொல்லணும், இல்லாட்டி தப்பான இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது புஷ்பா, இந்த போர்டுல நம்ம மூவி எல்லாம் பார்க்க முடியாது, இது எழுதுறக்கும் வரையறக்கும் மட்டும்தான்.
அக்கா புஷ்பாக்கா ஏங்கா இப்படி பண்றீங்க அப்படின்னா சிண்டு என்கிட்ட பொய் சொல்லிட்டானா? சிண்டு பேரு சொன்னாலும் மேம் திட்டுவாங்க. மேம் ஐ அம் ரியலி வெரி சாரி மேம். சாரி எல்லாம் கேட்க வேண்டாம், இப்ப எல்லாரும் உட்காருங்க. மேம் அப்படின்னா கீழே ஒரு பட்டன் இருக்குல்ல மேம், அந்த பட்டன் எதுக்கு மேம்? அது வேற எதுக்கும் இல்ல, இதுக்கு வந்து எரேஸ் பண்றதுக்கு டஸ்டர் எல்லாம் தேவைப்படாது. எழுதி முடிச்சுட்டு இந்த பட்டனை பிரஸ் பண்ணா எரேஸ் ஆயிடும், இன்னொரு தடவை பிரஸ் பண்ணா நல்லா கிளியரா எரேஸ் ஆயிடும். மேம் எனக்கு ஒரு டவுட் மேம், நம்ம வந்து போர்டில் ஃபுல்லாக எழுதிட்டு ஒரே ஒரு லைன் எரேஸ் பண்ணணும்னா டஸ்டர் வச்சு அதை அழிச்சிருவோம் மேம், ஆனால் இந்த போர்டில் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஃபுல்லாக அழிஞ்சிரும் மேம். பண்டி நீ கேள்வி கேட்குறதெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் இருக்கு, ஆனால் மார்க் தான் வாங்க மாட்டேங்கிற. நீ சொல்கிறது ரொம்ப கரெக்டாக, இந்த போர்டில் வந்து டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறக்க மட்டும்தான், அதனால நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஹோல் போர்டும் எரேஸ் ஆகிடும். சரி ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் யாரும் இந்த போர்டு கிட்ட வரமாட்டீங்கல்ல? நாங்கள் யாரும் வரமாட்டோம் மேம். ஏ சிண்டு, ஏன் இப்படி என்னை ஏமாத்துன? உன்னால நீ சொன்னு சொல்லி மேம் கிட்ட சொல்லி நான் இப்ப எப்படி திட்டு வாங்கிட்டேன் பாத்தியா? ஏன் சிட்டு இப்படி போய் சொல்லிட்டு இருக்க? ஐயோ புஷ்பாக்கா, நான் உண்மையாவே இந்த போர்டை பத்தி நான் யூடியூப்ல பாத்திருக்கேன்க்கா. இந்த போர்டுல படம் எல்லாம் வரும், மேம் வந்து நம்ம இல்லாதப்ப படம் பார்க்க கூடாதுங்கறக்காக அப்படி போய் சொல்லிட்டாங்கக்கா. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் இப்ப இந்த போர்டுல படம் போட்டு காமிக்கிறேன். ஐயோ ஏ பண்டி, ஏதோ பொங்கல் செலிப்ரேஷன் ஆச்சுன்னு உன் தம்பியை வந்து நம்ம கிளாஸ்ல உட்கார வச்சா அங்க பாரு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. டேய் சிண்டு, சொன்னா கேளு, மேம் சொன்னது ஞாபகம் இருக்கல, தயவு செஞ்சு போர்டுல எதுவும் பண்ணாதடா. அண்ணா எனக்கு இந்த போர்டு பத்தி நல்லா தெரியும்னா, அடுத்த கிளாஸ் மேம் வரக்கு 10 minutes இருக்கு, இங்க பாருங்க, இந்த பட்டனை பிரஸ் பண்ணா இப்ப படம் வருதா இல்லையான்னு பாருங்க. என்னது இது, வரமாட்டேங்குது. ஒருவேளை லூஸ் கனெக்ஷன் நினைக்கிறேன், ஒயர் ஏதோ கழண்டு கிடக்குது. பின்னாடி போய் அந்த கனெக்ஷனை சரி பண்ணா கண்டிப்பா படம் வந்துடும். ஐயோ ஐயோ பண்டி, அங்க பாரு டேய் சிண்டு, சொன்னா கேளுடா. போச்சு டேய் சிண்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான்சி அக்கா பயப்படாம இருங்கக்கா. ஐயோ அம்மா, நான்சி அங்க பாரு, அவன் அந்த போர்டு பின்னாடியே விழுந்துட்டான். போச்சு, இனி அவனால வரவே முடியாது. நான்சி பண்டி, அடுத்த கிளாஸ் மேம் வந்தா நம்மள தான் திட்டுவாங்க. பண்டி இவனை எதுக்கு கிளாஸ்க்குள்ள விட்டீங்கன்னு கேட்பாங்க. டேய் சிண்டு, உன்னை யாரும் காப்பாத்த மாட்டாங்க. மேம் வர்ற வரைக்கும் நீ அந்த போர்டுக்கு பின்னாடியே நில்லுடா. பண்டி அண்ணா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணா, போர்டுல படம் தெரியுதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. டே சிண்டு, சொன்னா கேளுடா, இந்த போர்டுல படம் எல்லாம் தெரியாதுடா. சொன்னா கேளுடா, வந்துருடா, மேம் வந்தா திட்டுவாங்க. ஐயோ அண்ணா, மேம் வர்றதுக்குள்ள நான் வந்துருவேண்ணா, நீங்க படம் தெரியுதா இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அண்ணா இங்க ஒரு ஒயர் கழண்டு போயிருக்கு, அதை அட்டாச் பண்ணிட்டேண்ணா. என்னது சிண்டு சொன்ன மாதிரி உண்மையாவே போர்டுல படம் தெரியுது? டே சிண்டு, போர்டுல படம் தெரியுதுடா. புஷ்பாக்கா, நான் தான் சொன்னேன் இல்ல இந்த போர்டுல படம் தெரியும்னு. நான் சொன்னப்ப நீங்க நம்பவே இல்ல. இப்ப பாத்தீங்களா, மேம் வந்து அவங்க இல்லாதப்ப நம்ம படம் பார்க்க கூடாதுங்கறக்காக தங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஏ நான்சி, என்னது நான்சி, உண்மையாவே இந்த போர்டுல படம் எல்லாம் தெரியுது? அப்படின்னா இந்த போர்டு வந்து ஒரு தியேட்டர் மாதிரியா? வேணும்னா படமும் பாத்துக்கலாம், எழுதியும் பாத்துக்கலாம். என்ன நான்சி அக்கா, என்னமோ என்னால வெளியிலயே வர முடியாதுன்னு சொன்னீங்க, இங்க பாருங்க கனெக்ஷன் குடுத்துட்டு நான் வெளியிலயே வந்துட்டேன். என்னக்கா நீங்க? டேய் சிண்டு, இப்பதான் உங்க அண்ணா திட்டு வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான், தயவு செஞ்சு எந்திரிச்சு இந்த பக்கம் வாடா. இருங்கக்கா, நான் ஒரே ஒரு டிராயிங் மட்டும் போட்டு வந்துடுறேன். நான் இப்ப ஒருத்தர் வரைய போறேன், அது யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். என்ன பண்ணி இவன் எலும்புக்கூடு மாதிரி எதையோ ஒண்ணு வரைஞ்சிட்டு யாருன்னு கேட்டுட்டு இருக்கான். நான் ஒன்னும் எலும்புக்கூடு நல்லா சொல்லல, இது யாரு தெரியுமா? நம்ம ரோசக்கா தான். ரோசக்கா பாத்தீங்களா, நான்சி அக்கா உங்களை எலும்புக்கூடுன்னு சொல்றாங்க. டே சிண்டு, நீ ஓவரா போயிட்டு இருக்க, இப்ப எதுக்கு ரோஸ்னு போட்டு எழுதிட்டு இருக்க? பேசாம இப்ப அதை அழிச்சிட்டு வரப்போறியா இல்லையா? மேம் வர்றாங்கடா. பண்டி அண்ணா, இந்த போர்டோட ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா? மேம் வந்தாங்கன்னா டக்குன்னு இந்த பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணிடலாம். நம்ம பழைய போர்டுன்னு வைங்க, அதை எரேஸ் பண்ணி முடிக்கிறதுக்கே 5 minutes ஆகும், அதுக்குள்ள மேம் வந்து பாத்துருவாங்க. இப்ப அடுத்தது ஒருத்தர் வரைய போறேன், அதை யாருன்னு சொல்றீங்களா? பயப்படாதீங்க புஷ்பாக்கா, மேம் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு இந்த பட்டனை பிரஸ் பண்ணி எரேஸ் பண்ணிடலாம். ஐயோ நான்சி, இவனால என்ன கிளாஸ் லீடர் பொசிஷன்ல இருந்து தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாரு, அவன் சொல்ல சொல்ல கேட்காம போர்டுல எழுதிட்டு இருக்கான். நான் பேசாம போய் ஸ்டாஃப் ரூம்ல சொல்லிட்டு வந்துருட்டுமா மேம் சொன்ன மாதிரி? இப்ப பாருங்க, எம் என்ற பையன் ஸ்கூலுக்கு போனான், முட்டை மார்க் வாங்கினான், அம்மா கிட்டே போனான், அம்மா 2 கொடுத்தார், அப்பா கிட்டே போனான், அப்பா 2 கொடுத்தார், 8 குதித்தான், எலிக்குட்டி ஆனான். டேய் சிந்து, இப்ப நீ வரப்போறியா இல்லாட்டி ஸ்டாஃப் ரூம்ல போய் உன்னை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரட்டுமா? நான்சி அக்கா பிளீஸ் கா, இதுதான் கடைசி டிராயிங், நான் கண்டிப்பா இதுக்கு மேல வரையவே மாட்டேன், சரியா? பிளீஸ் கா, இந்த போர்டுல வரையறக்கு அப்படியே வலுவலுன்னு ரொம்ப ஸ்மூத்தா இருக்குக்கா, நீங்களும் வேணா வந்து வரைஞ்சு பாருங்க. ஐயோ பண்டி, அவன் வந்து எலும்பு கூடு வரைஞ்சு
என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே சத்தமா இருக்கு. ஐயோ மேம், உண்மையாவே வந்துட்டாங்க. இந்த எரேஸ் பட்டன் வேற வேலை செய்ய மாட்டேங்குது. அப்பாடா, வேலை செஞ்சிருச்சு. நம்ம பேசாம போய் அந்த பக்கம் நின்னுக்கலாம். என்ன ஒரே சத்தமா இருக்குன்னு கேட்டேன். சிண்டு, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சிண்டு, உன்னை பெரிய கிளாஸ்ல வந்து இந்த மாதிரி டவுட் கேட்க கூடாதுன்னு நாங்க சொல்லிருக்கோம்ல. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கிரவுண்ட்ல வந்து அசம்பி